அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். நேற்று நல்லபடியாக வந்து ஜித்தாக்கு சேர்ந்தோம், கம்பெனிக்கு வந்தாச்சு. ரெண்டும் வந்து வண்டி வந்து ஒரு 2500 கிலோமீட்டர் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்திருக்கு. 40 நாளாக வந்து அவன் சிங்கிள் தான் ஓடியிருக்கான் வண்டி. இப்போ நம்ம வந்து என்னுடைய ரிமோட்டை எடுத்துகிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். வண்டி லோடோடு இருக்குது, புரியுதா? லோடோடு இருக்குது. ஆனால் வந்து போய் இப்போ போய் வண்டி செக் பண்ணணும். வண்டி இறக்கி இன்றைக்கி அனுப்புகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி அனுப்புகிறாங்களா இல்லை நாளைக்கு காலையில் கார் கம்பெனியில் ஒரு லோடு இருக்கும், அதில் அனுப்புகிறாங்களான்னு தெரில. மற்றபடி ஊரில் இருக்கும்போது எல்லா நண்பர்களுக்கும், எல்லா சப்ஸ்கிரைபர், எல்லா நண்பரின் சகோதர சகோதரிகள், ஏன்னா லேடிஸும் ஃபோன் பண்ணாங்க, டிரைவர் நினைக்கிறேன்னு சொன்னாங்க, புரியுதா? எல்லா நண்பர்களுக்கும், எல்லா என் தமிழ் சொந்தங்களுக்கும், கால் பண்ண அத்தனை பேருக்கும், கால் பண்ணாத அனைவருக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ நம்ம வண்டிக்கு போய் வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நம்பர் நான் வந்து போட்டுவிட்டுருந்தேன், எல்லாருமே கால் பண்ணிங்க. அந்த வழியில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஜித்தாலேருந்து ஒரு கால் பண்ணாங்க. நான் சொன்ன அந்த மாதிரி மே 24 வாரன்னு அதையும் வந்து கவர் பண்ணி இன்றைக்கி நேற்று நான் இறங்கி நேற்று நைட்டு ஃபோன் பண்ணாங்க. பண்ணவுடனே அவங்க இங்கே வந்துட்டாங்க என்னை பார்க்குறதுக்கு. இப்போ அவர் தான் வீடியோ வந்து அவர் தான் எடுக்க வச்சுருக்கேன். இப்போ அவரை உங்களுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்துகிறேன். அவர் நம்ம தமிழ்நாடு தான். அதனால் ரெண்டாவது நம்ம வண்டியை போய் முதல்ல செக் பண்ணி என்ன ஏதுன்னு வரலாம். அந்த சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் பாருங்கள். சரி, நீங்க வந்து எப்படி எப்படி இருக்கீங்க அதை சொல்லுங்க. நல்லா இருக்கேன். எப்படியோ பிடிச்சிட்டிய நம்மள, என்ன நல்லா தொழிலாம் இப்படி பரவாயில்லையா? ஓடுதா? நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனில. சரி, சத்தமா பேசுங்க, மைக் இல்ல. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனில. பார்க்கறதுக்காக வந்து இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு டியூட்டி இல்லாம இருக்கும்போது சந்திச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். சரி, சவுண்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்ல போனாங்க. எல்லா வீடியோமே நான் பார்ப்பேன். எல்லா வீடியோவும் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு கருத்து இருக்கும். நீங்கள் பேசுகிறதா இருந்தால் அதில் வந்து நீங்கள் தெளிவாக கேட்கும் போது அதில் ஒரு கருத்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப மக்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் வந்து நல்ல அருமையான முறையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் எனக்கு வந்து இவருடைய ஃபேனு. அதுக்காக வேண்டியே நான் வந்து அடிக்கடி இவரை பார்க்க வரலாம்னு நினச்சிருக்கேன். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவேன். தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடைப்பிடிக்கணும், புரியுதா? அசால்ட்டாக கேட்டான் விட்டான் போனன்னு இருக்கக்கூடாது, சரியா? கடைப்பிடிக்கணும். ஆமாம், பிரச்சனை இல்லை, கடைப்பிடிக்கணும் நீங்கள், சரியா? அது கடைப்பிடிக்கிற மாதிரி குடும்ப விஷயங்கள் எல்லாமே நான் பேசியிருக்கிறேன். எல்லாருமே சரி, எல்லாருமே வந்து கடைப்பிடிங்க, அதான் வாழ்க்கைக்கு நல்லது, புரியுதா? மீண்டும் நம்ம பண்ணி தொடரும். மறந்துடாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 7029 இதான் நம்ம வண்டி வந்திருக்கு. 40 நாளைக்கு பிறவே எடுக்க போகிறேன். என்ன ஏன்னு பார்ப்போம். வெயில் வந்து அதிகமாக அடிக்குது ஃப்ரெண்டில், அதனால் வண்டியை ரிவர்ஸ் பண்ணி நம்ம மறுபடியும் ரிவர்ஸ் செய்தே விட்டால் நம்ம தலை வந்து அந்த பக்கம் போயிடும், வெயில் அடிக்காது. ஏன்னா சூடு அதிகமாக உள்ளே ஏறும். இப்போ முதல்ல நம்ம வண்டி எப்படி இருக்குது, என்ன கண்டிஷன், முதல்ல டயரு அது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரிவர்ஸ் எடுத்து விடலாம். வாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு. நம்ம வந்து வண்டிக்குள்ளே ஏறி ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து வண்டியை திருப்பி விடலாம். ஆயிடுவா.
பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பயங்கர சூடு மச்சான், புரியுதா? 40 நாளை பிறகு இன்னைக்கு வண்டி எடுக்கிறேன், என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா மச்சா, நான் பண்ணிட்டேன். ஓகே, இன்ஜின் பிரேக்லாம் கரெக்டாக இருக்கு, இப்படிதான் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியா ஏசி வேணுமா? அப்படியா வேணுமா? ஊரில் அப்படியே வேணுமா கேட்ட? ஓகே, நல்ல சூடுங்க ஜித்தா, நல்ல சூடு, நல்ல டோர் அடைச்சிட்டீங்களா? ஓகே, கொஞ்சம் ஏசி அந்த காற்று வெளியில் போட்டோம், ஹீட்டாக இருக்கா? டோர் ஓபனா இருக்கிறதுனால வார்னிங் சவுண்ட் கொடுக்குது. இல்ல ஏர் இல்ல, காத்து கம்மியா இருக்கு. இத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து இதுக்குள்ள மச்சா ஏர் பேக், கரெக்டா இருக்கான்னு பார்த்தா ஏர் இல்ல இல்ல காட்டாது.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறந்துடாங்க, திருப்பி திருப்பி சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் ட்ரிப்பு ஏறின பிறகு சில சில முக்கியமான இதுதான், அதாவது அதை நான் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் சொல்கிறேன். ஷார்ட் வீடியோ வந்து நாங்கள் அப்பப்போ ஒவ்வொன்றுக்காக போடலான்னு இருக்கோம். அது ஒரு ஷார்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு இது இப்படியா இப்படியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அதனால் இன்ஷால்லா இன்னைக்கு கிளம்புவோம், இல்லைன்னா லோடு ஆகலைன்னா நாளை காலையில் நாங்கள் கார் கம்பெனியில் லோடு எடுத்துகிட்டு அப்படியே 1500 கிலோமீட்டர் தமாம் போண்டி வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். மறந்துடாங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.